ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வெளி கைவெளியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்போ அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அடைக்கலப்பட்டினம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் வந்து எந்த வழியும் எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம், உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலி வலிக்கும் வலிக்கும் தூக்கம் நிலையது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே, அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டினம் வந்து ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. ரெண்டு வருஷமாக அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, ரெண்டு வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடி போட்டிக்கிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் மாதம் வந்து அன்பரிம்பகத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னான். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம் நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு தான் நல்லா துடிக்க ஆரம்பிச்சது, உயிரை காத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்னைக்கு 8 பாயிண்ட் ஏசப்பா கொடுத்து இன்னைக்கு உயிரோடு சோதனை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை எல்லாரும் பைபிளை எடுத்து ரெடியாக வைங்க. இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள சொல்லுங்க, எங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முடிவோட தான் வந்திருக்கார். அன்னைக்கு யாக்கோபு என்ன ஆசீர்வதிக்காம உங்களை விட்ட மாட்டேன்னு அவன் ஒரு முடிவோட இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்காம நான் போவதில்லை என்று இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். ஆமே. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். இனி நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத இப்போ ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்ல போறார்.
எடுத்து வாசிப்போம். இயேசையா 8:18 வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளை நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நானும் என் பிள்ளைங்களும் இந்த உலகத்துல தரித்திரவாசிகளா இருக்கிறோம். ஏன் தான் பிறந்தமோ தெரியல, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிஷத்துக்கு பிறகு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் ஆரோக்கியமுமான வாழ்க்கை ஆண்டவர் ஆச்சரியமும் அற்புதமுமான பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஜொலிக்கிறோம். ஹல்லேலூயா. நேத்தைக்கு வரைக்கும் உங்களை பார்த்து பெருசா சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுனேன், பைபிளை தூக்கிட்டு 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 ஓடினேன். உனக்கு ஆண்டவர் என்னத்தான் செய்தாரு? அதே தரித்திரம், அதே வியாதி, அதே அவமானம், அதே கடனில் தானே இருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு வாயடைச்சி போய் நின்றுருப்பீங்க. அப்படி என்ன செய்தார்? நீ சர்ச்சுக்கு போன உனக்கு கடன் தீர்ந்துச்சா? சர்ச்சுக்கு போன உன் வியாதி முடிவுக்கு வந்துச்சா? சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுன உன்னுடைய அவமானம் மாறுச்சா? இன்னும் அதை சுமந்துட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொன்னவங்களுக்கு வாய் அடைச்சி போய் என்ன பதில் சொல்ல தெரியலேன்னு இருந்த நீங்கள் போன உடனே உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணிடுவீங்க. உங்கள் வாயை திறந்து என்ன கேட்ட இல்லை, உனக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்ன இல்லை, இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோ. இதோ என் ஆண்டவருக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தராலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்திய தேசத்தில் இருக்கிற தெரு பேரை சொல்லி வீட்டு நம்பரை சொல்லி அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் ஜொலிக்கிறோம். அற்புத அடையாளத்துக்கு வெளியெல்லாம் நீ போய் தேடாதே. எங்க இயேசு செய்த அற்புத அடையாளத்துக்கு ஒரு ஆளை காட்டுனா நீங்க அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, இந்த ஊர்ல நடந்துச்சு, லண்டன்ல நடந்துச்சு, மும்பைல நடந்து சொல்லாத, என் வீட்டில் நடந்தது சொல்லுங்க. என் வீட்டில் நடந்துச்சு. எங்க சேனைகளின் கர்த்தராலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் ஜொலிக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் அப்போ கடந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்க ரத்த கண்ணீர் வடிக்க வச்சிருக்கல. உங்களை இன்னைக்கு பிறகு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர நான் விட மாட்டேன், எங்கள் அப்பா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர நான் விட மாட்டேன். யாரை சொல்லுவா தெரியுமா? உன்னை ரத்த கண்ணீர் வடிக்க வச்ச உன் பிள்ளை, உன்னை சுற்றி 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 வேதனைப்படுத்தின பிள்ளை, ஒருவேளை பெத்த தாயனுடைய வயத்தை காலால் எட்டி உதச்ச பிள்ளையாக இருக்கணும். இன்னைக்கு பிறகு காயம் கட்டுகிற பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகளை நான் மாற்றுவேன். நீ இறக்கி வச்ச பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இதுக்கு மேலே நீ சுமக்கக்கூடாது, நான் சுமந்து தீத்தாச்சு, இன்னைக்கு பிறகு நீ ஃப்ரீயாக தான் போனேன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு மாற்றம் தான். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை. இப்போ சிலர் யோசிக்கிறீங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வார்த்தை இடிக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னு சொன்னீங்களே, இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லையேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பான். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கு தருவார், இன்றைக்கு தருவார். ஆண்டவர் சொல்லிட்டார் சொல்லுங்கள், இன்றைக்கு தருவார், இன்றைக்கு தருவார். ஹல்லேலூயா. அதுவும் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் ஆண்டவுடைய வார்த்தை. அதான் சொன்ன, அது விவேகிகளுக்கு புரியாது, அது ஞானிகளுக்கு புரியாது, மருத்துவம் படித்தவங்களுக்கு புரியாது, அவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துச்சு சயின்ஸில், இப்படியெல்லாம் நடக்கன்னு நாங்கள் பார்த்தது இல்லையே, நாங்கள் படித்த அனாட்டமி புக்கில், அந்த புக்கில், இந்த புக்கில் இதெல்லாம் இல்லையே. ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகக்கூடிய விதத்தில்
ஆச்சரியமான அற்புதம் ஆண்டவர் இன்னைக்கு உங்க செய்ய போறார். சில பெற்றோர்கள் யோசிக்கிறீங்க, என் பிள்ளை படித்தா ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவான்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாலும் அவன் தலையில் படிப்பு ஏறலை அப்படின்னு சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புத அடையாளங்களாக நிற்கணும்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைய ஞானத்தினாலும் கல்விமானின் நாவினாலும் நான் என்னைக்கு நிரப்புவேன். ஆண்டவர் சொல்றார், முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள், பிந்தி கிடக்கிற உன் பிள்ளையை நான் முந்தி கொண்டு வருவேன். ஆகாதென்று எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கற்களை மூளை கல்லாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் யோசிக்கிறீங்க, என் பிள்ளைக்கு படித்தாச்சு, படிப்பு முடித்ததுக்கு பிறகு அவன் அந்நிய நுகத்தோட சில தொடர்புகளை வச்சிருக்கிறானே, அந்நிய மனுஷர்களோட தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறானே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய எதிர்காலத்தை அழித்து போட்டு விடுமே என்று சொல்லி சில பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை வேறு பிரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை தவிர துஷ்ட ஆலோசனை தீய ஆலோசனை கொடுக்கிற துஷ்ட நண்பர்கள் யார் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து உன் பிள்ளைகளை வேறு பிரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்டுண்டு போனார்கள் அப்படின்னு அவங்களுடைய உறவையே ஆண்டவர் வெட்டி எறிந்து உன் பிள்ளைகளை ஆரோக்கியமாக புது சிருஷ்டியாக அழகாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, குலத்தில் ஒருவனாகவும் கோத்திரத்தில் ஒருத்தியாக உன்னை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். சில பிள்ளைகள் சில ஆசீர்வாதத்து கிடைக்கலன்னா ஏங்குவாங்க. சில குட்டி குழந்தைங்க எல்லாம் அப்பா அம்மாட்ட ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா ஏங்கி ஏங்கி அழுவாங்க. பிள்ளை ஏங்குறத பார்த்து அவங்க அப்பா சொல்லுவார், ஏ பிள்ளை ஏங்குதுமா, பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடும், பரவாயில்ல செலவானாலும் பரவாயில்ல வாங்கி கொடுத்துரு அப்படின்னு உலக பிரகாரமான ஒரு அப்பா சொல்லுவாருன்னா உன் பிள்ளையுடைய ரட்சிப்பிற்காக இன்றைக்கு நீ ஏங்கும் போது என் பிள்ளை ஒரு புது மனுஷனாக மாறணும், என்னுடைய மகள் பழைய அந்த அந்தகார இருளிலிருந்து அவள் வெளிச்சத்துக்கு வரணும், அந்த பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தில் ஏங்குறீங்கன்னா ஏங்கினதை ஜீவ விருட்சத்தின் கனியாக உன் கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அவர்களை அப்படியாக ஒப்பு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் மேலே இப்பொழுது ஒரு ரட்சிப்பின் போர்வை விழுகிறது. கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷனை உன் பிள்ளையின் மேலே ஆண்டவர் போடுகிறார். ரட்சிக்கப்படாத உன் புருஷன் மேலே அந்த சால்வேஷன் கார்மெண்ட் விழுகிறதை உங்கள் விசுவாச கண்களில் பாருங்கள். எலியாவிடத்திலிருந்து ஒரு சால்வை எலிசாவினிடத்தில் விழுந்த பொழுது எலியாவிடம் இருந்த அந்த வல்லமை ரட்டிப்பாக எலிசாவுக்கு கிடைச்சது போல உன் பிள்ளையின் மேலே இப்பொழுது ஆண்டவர் போடுகிற அந்த சால்வை ரட்டிப்பான ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்து ஆண்டவருக்குள்ளால் அவனை நிலை நிறுத்தும். என் வாழ்க்கை நில குலைஞ்சி கிடக்கு, என் பிள்ளையுடைய லைஃபு நில குலைஞ்சி கிடக்கு, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே யாக்கோபே நீ வேறொன்றுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நில குலைஞ்சி கிடக்கிற உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்தப்படும், நிலை நிறுத்தப்படும். அந்தகாரத்தை நோக்கி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் சவுலை நடுவழியிலே சந்தித்தது போல இப்பொழுது சந்திக்கிறார். அவன் ஒருவேளை ஒயின் ஷாப்பில் இருக்கலாம், இல்லைன்னா கிளப்பில் சீட்டாடிட்டு இருக்கலாம், நடனம் ஆடுகிற ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அவனை சந்திக்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் முழுமையாய் துடைத்து உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளை முறைக்கிற ஒரு நேரம் உன் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை என்று சொன்ன என் பிள்ளைகள் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, உங்களை மட்டும்தான் என் பிள்ளைங்க நம்பி வந்திருக்கிறாங்க. நம்பினவர்களை வெட்கப்படுத்தாத தேவனே,
என் பிள்ளைகளுடைய முகங்கள் ஒன்று வைக்கப்பட்டு போகக்கூடாது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னேன். பரலோகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். குருட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க மாட்டீங்களான்னு கேட்கப்படும். அவருடைய அற்புதத்தை தள்ளி போடாம ஸ்பாட்ல மிரக்கிள் பண்ணி அவனுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்த அதிசயத்தை செய்த தேவனே, என் பிள்ளைகளை எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இவர்கள் இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள், இவர்கள் சுமந்து வந்த பிரச்சனை, நம்பிக்கையோடு ஊர்ல விட்டு கொண்டு வந்த இவருடைய குடும்பத்தா எல்லாரையும் நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவா? இவர்கள் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் செபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறாண்டவர். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைப்பட்டிருக்கிற சுப நிகழ்வுகளை இன்றைக்கே நிறைவேற்றும்படி என் பிள்ளைகளுக்கு முன் சென்று வழிகளை ஆயத்தும்படி, ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகத்தக்கதாக இதோ ஆச்சரியமும் அதிசயமான ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி யாருக்கெல்லாம் வேண்டும் என்று என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் செய்து விட்டீர் மக்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான், நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.